இந்த கொரோனா காலகட்டத்தில் மத்தியிலே பாஜக ஆட்சி என்பது மக்களுக்கான கஷ்ட காலம் என்றே நான் நினைக்கிறேன் மத்திய ஆளுகிற பாஜக அரசாங்கத்துக்கு பொருளாதாரமே தெரியாது என்பதுதான் உண்மை இந்த ஆட்சி ஒரு தோல்வியடைந்த ஆட்சி இந்திய நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு தோல்வியடைந்த பிரதமர் அவர்கள் எல்லா பொருளாதார கொள்கையிலும் அது பண மதிப்பு நீக்க நடவடிக்கையாக இருந்தாலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பாக இருந்தாலும் இந்த ஊரடங்கை நாடடங்கை அறிவித்த விதமாக இருந்தாலும் எல்லாமே தோல்வியடைந்த விஷயங்களாகத்தான் இருக்கிறது எனவே இவர்களிடம் மக்கள் பல எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பது என்பது இந்த நாட்டு மக்கள் மீது தான் நாம் பரிதாமம் கொள்ள வேண்டியிருக்கும் குறிப்பாக உழைப்பாளி மக்கள் அனைவரும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த ஊரடங்கு காலத்தில் எந்த தொழிலும் இல்லாத காரணத்தினால் பசிப்பட்டினை சாவை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் வருமான வரி கட்டாதவர்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயை மாதா மாதம் வழங்க வேண்டும் இந்த ஊரடங்கு காலம் வரை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் ஆனால் இவர்கள் இருபது லட்சம் கோடி ரூபாயை நான் செலவு போகிறேன் இவருடைய நண்பராக இருக்கிற ட்ரம்ப் கொடுத்தார் அங்கே வேலை இழந்தவர்களுக்கு அதேபோல் இங்கிலாந்திலே கொடுக்கப்பட்டது பல ஐரோப்பிய நாடுகளும் கொடுக்கப்பட்டது ஆனால் இவர் இருபது லட்சம் கோடி பணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி ஒன்று கடனாக அல்லதுக்கு கடனுக்கு கேரண்டி கொடுப்பதாகத்தான் அந்த பணத்தை வழங்கியிருக்கிறார்கள் தவிர மக்கள் கையில் அந்த பணம் போய் சேரவே இல்லை இவர்கள் கொடுத்த ஐநூறு ரூபாயும் அல்லது மாநில அரசு கொடுத்த ஆயிரம் ரூபாயும் யானை பசிக்கு சோழப்பறி என்பது போல இந்த நாட்டு மக்களுடைய பசியையோ வறுமையையோ அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பயன்படவில்லை என்பதுதான் உண்மை இதற்கு ஏதோ தீர்வு சொல்ல போவது போல கடந்த பன்னிரெண்டாம் தேதி நம்முடைய பொருளாதார அறிஞர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அவர் ஒரு நிதியமைச்சர் என்பதுதான் தான் நமக்கெல்லாம் வியப்பான விஷயமே அந்த நிதியமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு கால கடனாக பத்தாயிரம் ரூபாய் வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் பத்தாயிரம் ரூபாய் கால கடன் இதை கேட்கிற பொழுது சாதாரண மக்களுக்கு ஐயோ அவங்களுக்கு ஏதோ பணம் கிடைக்கிதுன்னு நினைப்பாங்க ஆனால் உண்மை அது அல்ல உண்மை என்னவென்றால் மத்திய அரசு ஊழியர்களுடைய பஞ்சப்படியை ஒன்றரை வருடங்களுக்கு பிடித்து வைத்து விட்டார்கள் இந்த பஞ்சப்படியை பிடித்ததன் மூலமாக முப்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது கோடி ரூபாய் மத்திய அரசருடைய பஞ்சப்படி பிடுங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவர் அறிவித்திருக்கிற இந்த பண்டிகை கால முன்பணம் என்பது ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தினார்கள் அவருடைய சம்பளத்தை அடிப்படை சம்பளத்தை அப்படியே பண்டிகை கால முன்பணமாக வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த பண்டிகை கால முன்பணத்தை மட்டுமல்ல எல்லா விதமான முன்பண சலுகையையும் அதாவது அட்வான்சஸையும் அழித்து ஒழித்து விட்டு இப்பொழுது பத்தாயிரம் ரூபாய் தருகிறேன் இந்த பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து விட்டு பத்து இன்ஸ்டால்மெண்டில் பத்து தவணைகளை பிடித்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் எங்களுடைய முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடியை பிடித்துக்கொண்டு வெறும் நாலாயிரம் கோடிக்கு கடனை கொடுத்து மாதம் மாதம் பிடித்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொல்லி சொல்வதை பார்த்தால் இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் நாயோட வாழை நறுக்கி நாய்க்கே சூப்பு வைத்து கொடுத்தது போல இவருடைய அறிவிப்பு இருக்கிறது அடுத்து இன்னொரு அறிவிப்பு என்ன அறிவிப்பு என்று சொன்னால் இந்த கொரோனா காலகட்டத்தினால் ஊரடங்கினால் அடங்கினால் எங்கு வெளியூருக்கு போக முடியாது எங்களுக்கு விடுமுறை கால பயணச் சலுகை என்று ஒரு திட்டம் இருக்கிறது இந்த விடுமுறை கால பயணச் சலுகை போகாத காரணத்தினால் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்தால் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கொடுப்பேன் அதுவும் பன்னிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி கொடுத்து எந்த பொருளை வேண்டாலும் வாங்கி கொள்ளலாம் அதே போல் ஒரு கணக்கை போட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப நீ ஏதாவது வாங்கினால் உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தை செலவு செய்து விட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் ரெ ஒரு லட்சத்தி அறுபதாய அறுபதாயிரம் ரூபாய் யார் எங்களுக்கு கடன் கொடுப்பார்கள் போகாத ஊருக்கு வழி சொல்வது போல இந்த அம்மாவுடைய அறிவிப்பு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இந்த அரசாங்கத்துக்கே பொருளாதாரம் தெரியாது இவர்கள் ராம அவதாரத்தை பற்றி மணிக்கணக்காக பேசுவார்கள் கிருஷ்ண அவதாரத்தை பற்றி மணிக்கணக்காக பேசுவார்கள் ஆனால் பொருளாதாரம் தெரியவே தெரியாது என்பதற்கு மேலும் ஒரு உதாரணம் தான் மத்திய அரசு ஊழியர்கள் ஊழியர்களுக்கு ஏதோ செய்கிறேன் என்ற பெயரில் பணம் செலவு செய்ய வைக்கலாம் மார்க்கெட்டில் போய் மக்கள் பணம் க செலவு செய்வாங்க ஊக்குவிக்கலாம் செலவை ஊக்குவிக்கலாம் என்ற பெயரில் ஒரு ஏமாற்று அறிவிப்பை இருபது லட்சம் கோடி என்று எப்படி ஒரு ஏமாற்று அறிவிப்பை அறிவித்தார்களோ அதே போன்ற ஒரு ஏமாற்று அறிவிப்பை அண்மையில் நம்முடைய அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதை மத்திய அரசு ஊழியர்கள் நாடு முழுவதும் ஏற்கனவே கண்டனக்குறை ஒழிக்க தொடங்கிவிட்டது இதை எதிர்த்து போராடவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள்